ஒரு அசையாச்சத்தை வாங்க விரும்புவது என்பது இன்றைய சூழ்நிலையிலே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய விருப்பம் நமக்குன்னு ஒரு நிலம் இருக்கணும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் இருந்தால் அது நல்லது வாடகைக்கு இருக்கிறதுல என்ன இருக்குது எலிவலை தனி வலைன்னு ஒரு பழமொழி இதெல்லாம் சூழல்கள் அப்போ வாங்கணுன்ற விருப்பம் தவறு அல்ல ஆனால் வாங்கும்போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் நிறைய அதில் ஒரு குறிப்பிட்ட சிக்கல் பொதுவாக யாரும் நினைக்காத ஒரு சிக்கல் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக நான் ஒரு சொத்தை உங்கள்கிட்ட விற்க வரேன்னு வைங்க இப்போ நான் ஓனர் அப்படின்றதுக்கு நான் சில அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டணும் நீங்கள் எதை கேட்பீங்க என்கிட்ட சார் நீங்கள் தான் ஓனர்னு சொல்கிறீங்க அதுக்கு உங்கள் கையில் என்ன ஆவணம் இருக்குது இதான் கேள்வி இப்போ என்னென்ன ஆவணம் இருக்கலாம் நான் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு அசையா சொத்து நான் உரிமையாளர்னு இருந்தால் அதுக்கு என்னென்ன ஆவணம் இருக்கலாம் நான் யாரிடமாவது இருந்து வாங்கியிருக்கலாம் இல்லையா சேல் டீட் இல்லை எனக்கு யாராவது செட்டில் பண்ணியிருக்கலாம் யார் எங்கள் தாத்தாவோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அக்கா தங்கச்சோ யாரோ எனக்கு வந்து செட்டில் பண்ணியிருக்கலாம் அப்போ ஒரு செட்டில்மெண்ட் சேல்டீடாக இருக்கலாம் செட்டில்மெண்ட் ஈடாக இருக்கலாம் இல்லை இன்னொன்றாக இருக்கலாம் இப்போது நான் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாேருக்கும் சொந்தமாக சொத்து இருக்குதுன்னு வைங்க நிறைய சொத்து இருக்குது அப்போது எல்லோரும் பிரித்துக்கும் போது என்ன செய்வாங்கன்னா ஒன்று பாகப்பிரிவினை போட்டு பாகப்பிரிவினை பத்திரப்படி எனக்கு சொத்து வர்றதுன்றது ஒன்று ரெண்டாவது இதை நீ எடுத்துக்கோ அதை நீ போது மற்ற சகோதர சகோதரிகள் சேர்ந்து விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கலாம் அப்போது நான் ஒரு ஒரு அசையாக சொத்து அதுக்கு நான் ஓனர்னு சொன்னால் நான் ஒரு சேல் ரீடு வச்சுருக்கலாம் செட்டில்மெண்ட் டீடு வச்சுருக்கலாம் பாகப்பிரிவின பத்திரம் படி வந்திருக்கலாம் விடுதலை பத்திரப்படி வச்சுருக்கலாம் ரொம்ப ரேராக இருக்கும் ரேர்னால் ரொம்ப கொஞ்சம் நடைமுறையில் குறைவு இருந்தாலும் இருக்கலாம் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் டீடுன்னு சொல்லுவாங்க மாற்று பத்திரங்கள் இப்படின்னா எனக்கு ஒரு இடத்துல ஒரு சொத்து இருக்கும் இன்னொருத்தருக்கு வேறு இடத்துல சொத்து வைங்களேன் ஏதோ ஒரு காரணத்தினால் எனக்கு அந்த சொத்து மேலே விருப்பம் இருக்கும் அவருக்கு இந்த சொத்தை வாங்கணும்னு நினைப்பார் ஏன்னா அது பக்கத்திலே அவரோட இன்னொரு சொத்து இருக்கும் இது கிடைச்சா நல்லாயிருக்குமே நினச்சா அப்போ என்ன செய்யலான்னா இந்த இன்னையிலேருந்து இந்த சொத்து உனக்கு அந்த சொத்து எனக்கு அப்படின்னு டாக்குமெண்ட் போட்டுக்கிறது உண்டு அதுக்கு டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு பேர் அதுக்குன்னு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் எக்ஸ்சேஞ்ச் டீட்னே பதிவு பண்ணுவாங்க அப்போது நம்ம பொதுவாக பார்க்குறது சேல் டீடு இருக்கலாம் செட்டில்மெண்ட் டீட் பாகப்பிரிவினை பத்திரம் விடுதலை பத்திரம் இப்போ சொன்ன எக்ஸ்சேஞ்ச் ஈடு உயில் படி வந்திருக்கலாம் உயில் படி நீ எடுத்துக்க அப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு ஆவணம் எனக்கு இருக்கலாம் சில சமயங்களில் இந்த ஆவணங்களே எனக்கு இருக்காது அப்போ ஆவணங்களே இல்லாமல் நான் ஓனராக இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம் எப்படி இருக்கலாம்னா தலைமுறை தலைமுறையாக சில பேர் சில சொத்துக்களுக்கு ஓனராக இருப்பாங்க அது நீங்கள் சென்னை மாதிரி பெருநகரங்களில் பார்க்க முடியாது ஆனால் கிராமப்புறங்களில் புறநகரை தள்ளி இருக்கக்கூடிய இடங்களில் பார்க்கலாம் மூணு நாலு தலைமுறையே அவங்க அனுபவத்தில் இருக்கும் ஆவணம் எதுவும் இருக்காது ஆனால் அவங்க பேரில் பட்டாக இருக்கும் விவசாய நிலங்களாக இருந்தால் அடங்கல்னு சொல்லுவாங்க அடங்கல் அவங்க பேரில் இருக்கும் செட்டில்மெண்ட் சிட்டான்னு கொடுப்பாங்க விஏஓ அது அவங்க பேரில் இருக்கும் அப்புறம் ஏர் ரெஜிஸ்டர்ன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க தாலூக் ஆஃபீஸில் பிரிண்டட் ஏரிஸ்டர் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இதெல்லாம் பொசசரி டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொன்ன மாதிரியான ஆவணங்கள் சார் பதிவகத்திலே பதிவு செய்யக்கூடிய சேல் ரீடு செட்டில்மெண்ட் ரீடு ரிலீஸ் ரீடு எக்ஸ்சேஞ்ச் ரீடு இந்த மாதிரி இல்லாமல் உரிமையை பற்றி பேசக்கூடிய என்னுடைய பொசஷனை பற்றி பேசக்கூடிய நான் தான் உடமைன்னு சொல்லக்கூடிய பட்டாவோ செட்டில்மெண்ட் சிட்டா ஏ ரெஜிஸ்டர் அடங்கள் நான் நாற்பது ஐம்பது வருஷமாக எங்கள் தாத்தா கிட்டே இருந்ததுங்க அப்புறம் எங்கள் அப்பா அப்புறம் என் பேர் சொல்லலாம் இவ்வளவு தானா அப்படின்னா இதை தாண்டி சிலது உண்டு இப்போ தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கைன்னு சொல்கிறது இந்த இடம் சில சமயங்களில் புறம்போக்கு நிலம் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் ரொம்ப நாள் சில பேர் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அற அவங்க வரி கட்டுவாங்க கரண்ட்டு கனெக்ஷன் இருக்கும் ஆனால் பட்டா இருக்காது இதே சில சமயத்தில் நிலச்சீரமைப்புன்னு வச்சு அரசாங்கம் அவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம் அதுதான் அவங்களுக்கு டைட்டிலீட் கிடையாது அந்த பட்டா தான் அவங்க ஓனர்ன்றதுக்கு அத்தாட்சி சில சமயங்களில் அரசு வந்து சில இடங்களை ஒதுக்கி கொடுக்கும் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒருத்தர் ஒரு ஸ்போர்ட்ஸில் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார் உங்களுக்கு ஒரு நிலம் கொடுக்குறேன் அப்படின்னா அரசாங்கம் அதை செயல் பதிவு பண்ணி கொடுக்கலாம் பட்டா கொடுத்துடலாம் அவங்களுக்கு தியாகிகளுக்கு பட்டா கொடுப்பதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சில நிலம் கொடுப்பது இந்த மாதிரியாக ஒருத்தர் ஓனர்ன்றதுக்கு ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டு நம்ம என்ன வாங்க போகிறோமோ நிலம் அந்த நிலத்துக்கான ஆவணம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இதை இவ்வளோ விரிவாக சொல்கிறதுக்கு காரணம் உண்டு தமிழ்நாட்டில் பஞ்சமி நிலங்கள்னு ஒரு நிலம் ஒரு குறிப்பிட்ட நிலங்கள் உண்டு பஞ்சமி நிலங்கள்னு சொல்லுவாங்க நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் பஞ்சமி நிலங்கள் மீட்பு போராட்டம் அப்படின்லாம் கூட நடக்கும் இது என்னென்னா வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் நாட்டை ஆண்ட காலத்திலே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஒரு ஆங்கிலேய கலெக்டர் என்ன செய்தார் இந்த நாட்டில் நிறைய பாமர மக்கள் இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை உலக ஞானம் இல்லை அடுத்தவர்கள் ரொம்ப படித்தவங்க பரம்பரையாக படித்து வர்றவங்க இவங்களை அடிமையாக நடத்துறதுலாம் இருக்குது அது அப்படி இல்லாமல் அவங்கள நம்ம மேலே கொண்டு வரணும்னா அரசாங்கமே அவர்களுக்கு நிலம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அதுபடி ஏறத்தாழ தமிழ்நாடு முழுக்க பன்னெண்டு லட்சம் ஏக்கர் ஐடென்டிஃபை பண்ணி அதை சின்ன சின்ன பிளாட் பிளாட்டாக போட்டு யார் யாரெலாம் இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வருவாங்க பஞ்சமி நில பஞ்சமிகளாக யார் இருக்கிறாங்க அவங்களுக்கு அரசாங்கம் அலாட் பண்ணாங்க இதுக்கு அசைன்மெண்ட் லேண்டுன்னு பேர் அசைன்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று அரசாங்கம் கொடுக்கும் அந்த அசைன்மெண்ட் ஆர்டர்ன உடனே அப்படியே வாங்கிடலான்னு நினைக்கலாமானா கூடாது அதில் மூணு கண்டிஷன் போட்டிருப்பாங்க இன்றைக்கி கூட அந்த அசைன்மெண்ட் ஆர்டர் ஃபோர்ஸில் இருக்குது அதில் ஒரு விஷயம் அசைன்மெண்ட் ஆனதுலேருந்து பத்து ஆண்டுகள் இந்த சொத்தை யாருக்கும் விற்கக்கூடாது இது ஒரு கண்டிஷன் இப்போ யாராவது இந்த அசைன்மெண்ட்டு வந்து சார் ஆறு வருஷமாக நான் வச்சுருக்கேன் சார் அசைன்மெண்ட்டுன்னு விற்று வாங்கிட்டு இருந்தீங்கனாக்கா வம்பு அதில் க்ளாஸ் இருக்கும் பத்து ஆண்டுகள் விற்கக்கூடாது இது முதல் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் பத்து ஆண்டுகள் தாண்டி விற்பதாக இருந்தாலும் இப்போ இந்த குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள் மிகவும் கீழான நிலையிலே சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்க மக்களுக்கு அசைன்மெண்ட் ஆச்சு பாருங்கள் அவங்களுக்கு தான் இந்த சொத்தை விற்கலாமே தவிர அவங்கள தவிர வேறு யாருக்கு விற்றாலும் செல்லாது ரெண்டு கண்டிஷன் பாருங்கள் பத்து ஆண்டுகளுக்கு யாருக்குமே விற்கக்கூடாது பத்து ஆண்டுகள் கழித்து விற்பதாக இருந்தால் யாருக்கு அலாட்டாச்சோ அதே நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் விற்கணுமே தவிர இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கும் விற்கக்கூடாது மூணாவது கண்டிஷன் அப்படி ஏதாவது விற்றால் அரசாங்கம் ஒரு ஜீவோ போட்டு அந்த லேண்டை எடுத்துக்குவாங்க என்றது சட்டம் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு கவர்மெண்ட் வில் சீஸ் த ப்ராப்பர்ட்டி இது நடைமுறையில் இருக்கானா இருக்கு சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் இந்த மாதிரி நிறைய நிலங்களை வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அவங்க வழக்கு என்ன போட்டாங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் தப்புன்னு வழக்கு போட்டாங்க இப்படி ஒரு கண்டிஷனே இருக்கக்கூடாது வழக்கு நடந்து உச்ச நீதிமன்றம் வரையில் போனோடனா நீதிமன்றம் சொல்லிச்சு இந்த கண்டிஷன்ஸ் கரெக்ட் இது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலங்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலங்கள் அவர்களுக்குத்தான் சொந்தம் அவர்களுக்குத்தான் கைமாற வேண்டும் இதை மாறி யார் வாங்கினாலும் அதை எடுத்துக்கொள்ள அரசுக்கு அதிகாரம் உண்டு இந்த கண்டிஷன் தப்பு இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் எப்படி மற்ற நிறைய செய்திகளை ஆராயிரமோ அந்த மாதிரி இதையும் ஆராய்ந்து பார்த்து கொள்வது நல்லது